தமிழக மக்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செஞ்சு இதை செய்யுங்க அப்படின்னு தமிழக முதல்வரான முக ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப எமோஷனலாக வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்பு தல அஜித் சார் நடிப்பில் உருவாகி வந்துட்டுருக்கோம் வலிமை படம் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றது குறித்து மரண மாதம் அப்டேட்டு கிடச்சிருக்கு. இதை பற்றி கொஞ்சம் போனால் பார்த்துருவோம். தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறவர் தான் நம்ம தல அஜித் சார். இவருக்கு எப்போதுமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது. இவரோட படங்கள் வச்சு ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடானக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ தல அஜித் சார் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக உரையந்துட்டு இருக்க படம் தான் வலிமை. ஹச்சினோத்தர்கள் டைரக்ட் பண்ண வலிமை படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் போனிக்கு போர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ண வலிமை படத்தில் தல அஜித் சார் ரேசராகவும் அதே சமயம் போலீஸ் அதிகாரியாகவும் சமம் மாசாக வர இருக்காரு. பிரபல தெலுங்கு நடிகரான கார்த்திகேயா தல அஜித் சாருக்கு வில்லனாகவும் பிரபல பாலிவுட் நடிகர் ஹோமா கிரேசி தல அஜித் சாருக்கு ஜோடியாகவும் வலிமை படத்தில் நடிக்கிறாங்க. வலிமை படமானது மிரட்டலான சண்டை கட்சிகளை கொண்ட முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் மட்டும் இல்லாமல் அம்மா சென்டிமெண்ட், காமெடி, ரொமான்ஸ்னு குடும்பங்கள் கொண்டாடும் படமாக தான் வலிமை படம் உருவாகி வந்துட்டுருக்கு. இப்படி இருக்க தல அஜித் சாரோட வலிமை படத்தை வருகிற ஆகஸ்ட் மந்தில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருந்தாங்க. ஒரே ஒரு சண்டை கட்சி தவிர்த்து மீதி மேற்கு அனைத்து வலிமை படத்துகிற படப்பிடிப்பும் ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கொரோனா பரவல் மற்றும் கொரோனா லாக்டவுன் காரணமாக வலிமை படத்தோட படப்பிடிப்பு தாமதமாகிறதுனால ஆகஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆகிருந்த வலிமை படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. ஏற்கனவே வருகிற தீபாவளி ட்ரேட்டாக ரஜினிகாந்தோட அண்ணத்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க அண்ணத்த படத்துக்கு போட்டியாக தல அஜித் சாரோட வலிமை படமும் தீபாவளி ட்ரேட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. வலிமை அண்ணத்த இதில் நீங்கள் எந்த படத்துக்காக அவங்களா காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் தயவு செஞ்சு இதை செய்யுங்க அப்படின்னு தமிழக மக்களிடம் முக ஸ்டாலின் அவர்கள் கெஞ்சி கேட்டு எமோஷனலாக வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. கொரோனாவை கட்டுப்படுத்த கடந்த 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தளர்வுகளோட கூடிய முழு ஊரடங்கு போடப்பட்டுச்சு. இன்னையிலிருந்து தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. முழு ஊரடங்கு பிறப்பிக்கிறப்போ மக்கள் தங்களது தேவைகளை வாங்கிறதுக்காக சிறு சலுகைகளாக தளர்வுகளை அறிவித்தோம். ஆனால் அந்த சலுகையை பயன்படுத்தி சிலர் வெளியில் சுற்றுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதனால தான் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கை இப்போ அறிவிச்சிருக்கிறோம். கொரோனா சங்கிலியை உடைக்கணும்னா முழு ஊரடங்கு தவிர வேறு வழி இல்லை. கொரோனா தானாக பரவுறது இல்லை, மனிதர்கள் மூலமாகத்தான் பரவுது. அத்தகைய மனிதர்களாக உங்களில் யாரும் இருக்கக்கூடாது. கொரோனாவை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன், கொரோனாவை யாருக்கிட்ட இருந்து பெறவும் மாட்டேன்னு பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாருமே உறுதி எடுத்துக்கணும். தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அறிவிக்க காரணம், தமிழகத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வீதியூட்டக்கூடியதாக இருக்குது. தமிழகத்தில் தினமும் தொற்றால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை 35,000 மேலே ஆகிடுச்சு. நாட்டு மக்கள் எல்லோரையும் கெஞ்சி கேட்குறேன், அரசின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க. கொரோனாவை கட்டுப்படுத்துறது, கொரோனா பாதித்தவங்களை காப்பது என்ற இரண்டு இலக்குகளோடு தமிழக அரசு செயல்பட்டு வருது. முழுமையான உடல்நலமும் உள்ள நலமும் கொண்ட தமிழகத்தை உருவாக்குகிற பணியை நான் முன்னெடுத்திருக்கிறேன். கொரோனா பரிசோதனையை செஞ்சுக்குங்க, தடுப்பூசி போட்டுக்குங்க. கொரோனாவை வெல்றதுக்கு தடுப்பூசியை விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை. நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்களுடைய சகோதரனா உங்களில் ஒருத்த நான் கேட்டுக்கிறேன், முகக்கவசத்தை முழுமையாக அணியுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.